தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 77. மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சேடப்பட்டி முத்தையாவுக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்து வந்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சொந்த ஊரான கல்லுப்பட்டி அருகே உள்ள முத்தப்பன்பட்டியில் நாளை மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேடப்பட்டி முத்தையாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை சென்றிருந்தபோது நேரில் சென்று நலன் விசாரித்ததை சுட்டிக்காட்டினார். 2006 ஆண்டு முதல் திமுகவின் வளர்ச்சிக்காக பங்காற்றியவர் சேடப்பட்டி முத்தையா என்று முதலமைச்சர் கூறினார். சேடப்பட்டியார் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட அவரது மறைவு வேதனையை தந்துள்ளதாக குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். கடந்த 1991 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை அதிமுக ஆட்சிக்காலத்தில் தமிழக சட்டப்பேரவை தலைவராக பதவி வகித்த சேடப்பட்டி முத்தையா 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். கடந்த 2006 ஆண்டு அதிமுகவில் இருந்து விலகிய அவர் திமுகவில் இணைந்தார்.